ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். அண்ட் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துடும். அண்ட் சாரி கைஸ், ஒன் வீக்கான வீடியோ போடல, சின்ன பர்சனல் ப்ராப்ளம்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஐ எம் வெரி சாரி. அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சைட்டாமாவோட ஒரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சைட்டாமா அதாவது ஒன் பஞ்ச் மேன் பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் போக நாங்கள் ஒன் பஞ்ச் மேனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை வியூ பண்ணாதவங்க வியூ பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேக்ட் நம்பர் ஒன், நம்ம எல்லாருமே வெவ்வேறு விதமான சூப்பர் ஹீரோஸ் பார்த்துருப்போம், அவங்களோட காஸ்டியூம்ஸ் பார்த்துருப்போம், அவங்களோட ஒரு முரட்டுத்தனமான ஒரு லுக்கை பார்த்துருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஒன் பஞ்ச் மேனோட லுக் அண்ட் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஒரு கேஷுவல் அண்ட் சிம்பிளான ஒரு காஸ்டியூம் தான் போட்டிருப்பாரு. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்பவுமே காமாக இருக்கும், ஒரு டஃப்பான காய் மாதிரியே இருக்க மாட்டார். அவருடைய காஸ்டியூமும் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக க்ளவுஸ், எல்லோ கலர் க்ளோத்ஸ், ரெட் கலர் ஷூஸ், ஒரு பார்த்தா சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் மாதிரியே தெரியாது. நான் எதுக்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்தரோட மெயின் கான்செப்டு அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக இருக்கணும், ஆனால் திறமைகள் அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம ஆத்தர் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. நம்ம ஒன் பஞ்ச் மேனோட காஸ்டியூம் அண்ட் லுக்கு தான் இந்த மாதிரி இருக்குன்னா, அவரோட பவர் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு மார்வலஸ் அண்ட் ட்ரெமெண்டஸாக இருக்குது. ஸோ இதனாலேயே ஃபேன்ஸும் அதிகமாயிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்ட் நம்பர் டூ, நம்ம ஒன் பஞ்ச் மேனோட க்ளோத்ஸ் வந்து எதோட ரெசம்பிளன்ஸ் அதாவது எதோட அப்பியரன்ஸ் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1973 2013 வரைக்கும் ஓடின ஒரு சில்ட்ரன் கேரக்டர் மாங்கா ஆன் பேன் மேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பார்த்து தான் இந்த ஒன் பஞ்ச் மேனோட ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரோட ட்ரெஸ்ஸும் இந்த ட்ரெஸ்ஸும் கொஞ்சம்தான் வித்தியாசம் இருக்கும், கலர் மட்டும்தான் ரிவர்ஸ் ஆகிருக்கும். அந்த கேரக்டரோட பேர் வந்து ஆன் பேன் மேன் இருக்கிறதுனால நம்ம ஒன் பஞ்ச் மேனோட ஜாப்பனீஸ் வெர்ஷனோட பேரும் வேன் பேன் மேனும் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் நம்பர் த்ரீ, நம்ம நிறைய பேத்துக்கு வந்து ஒன் பஞ்ச் மேனோட ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் விஷயம் வந்து நிறைய பேத்துக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பதில் என்னன்னா, நம்ம ஒன் பஞ்ச் மேன் ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட கொஞ்சம் தாங்க கம்மி. அது எப்படி ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போரஸ் ஒன் பஞ்ச் மேனை ஒரு சிங்கிள் பஞ்ச் வச்சு ஒரு மூணுக்கு வரைக்கும் அனுப்பிச்சிருவாரு. ஸோ அந்த மூணுலேருந்து நம்ம ஏர்த்துக்கு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்குள்ளே வந்துடுவார். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 seconds வந்துடுவார். நம்ம ஏர்த்துலேருந்து மூணுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 238,855 miles இருக்குது. அண்ட் லைட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 186,282 miles per second இருக்கும்போது, நம்ம ஒன் பஞ்ச் மேன் வந்து 159,236 miles per second போயிருக்காருங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கும் நம்ம சைட்டாமாவோட ஸ்பீடுக்கும் 27,000 miles மட்டும்தாங்க வித்தியாசம். ஸோ நம்ம சைட்டாமாவோட ஸ்பீடு வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒன் பஞ்ச் மேனோட ஸ்பீடு தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் நம்பர் ஃபோர், நம்ம சைட்டாமா மூனில் இருக்கும்போது ப்ரீத் பண்ண முடியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம சைட்டாமாவோட வீக்னஸே இது தான், அவுட்டர் ஸ்பேஸில் வந்து ப்ரீத் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து காரணம் கிடையாதுங்க. நம்ம சைட்டாமா இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை மூனில் லேண்ட் ஆயிருக்காரு, அண்ட் அங்கே வந்து ரொம்ப நேரம் இருந்திருக்காரு. ஸோ நம்ம சைட்டாமானால அவுட்டர் ஸ்பேஸ்லேயும் வாழ முடியும், இருக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் நம்பர் ஃபைவ், நம்ம ஒன் பஞ்ச் மேனோட கன்சிக்யூட்டிவ் நார்மல் பஞ்ச் அண்ட் சீரீஸ் பஞ்ச் பற்றி பார்த்துருப்போம். அண்ட் இந்த டெக்னிக்ஸ் போக நிறைய டெக்னிக்ஸ் நம்ம ஒன் பஞ்ச் மேன் கிட்ட இருக்கு. சீரீஸ் மூவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் சைட் ஹாப்ஸ், சீரியஸ் டேபிள் ஃபிளிப் அண்ட் சீரியஸ் ஹெட் பட், இந்த மாதிரி ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் வந்து நம்ம ஒன் பஞ்ச் மேன் கிட்ட இருக்கு. அண்ட் இந்த டெக்னிக் வந்து சீசன் 2 ஒன் பஞ்ச் மேன்ல காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுவரை காமிச்சது வந்து சீரியஸான ஒன் பஞ்ச் மூவ் போரோஸ் கிட்ட யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் வர்ற சீரியஸான டெக்னிக்ஸ் வந்து ரொம்பவுமே ஒரு சுவாரஸ்யமா வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சீசன் 2 இதை காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா காமிப்பாங்க. அண்ட் இதுதான் நம்ம ஒன் பஞ்ச் மேனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.